ஹாய் ஹலோ, நான் தான் உங்கள் சதீஷ். இட்ஸ் மீன் சதீஷ் சாக்லேட். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாசான ஒரு ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணணும், அது என்னோடய ஸ்டேட்டஸ் போட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு இருக்கீங்களா? கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு தேவையான அப்ளிகேஷன் போக்கோ வீடியோ அப்படின்னு ஒரு ஆப் தான் தேவை. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக தான் இருக்குது. நேம் வந்து போக்கோ வீடியோ. இப்போ அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே கிட்ட சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூட ஆல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போக்கோ வீடியோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு பாருங்க, அதோடய ஐக்கான் அப்படி தான் இருக்கும். உள்ளே போயிடலாம். அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஆனால் அதில் நம்ம சேட் பண்ணுறது கீழே ஒன்று இருக்குது பாருங்கள், அது கிடையாது. ட்ரெண்டிங் கொடுங்க. ட்ரெண்டிங்கில் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. அங்கே கால் மீ மேபி அப்படின்னு இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். எடிட் அப்படின்றதே கொடுங்க. அப்போ டவுன்லோட் ஆகும். அதுக்கு நெட் தேவைன்னு கேட்டால் நெட்டு தேவை தான். நெட்டு ஆன்லே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ உங்கள் ஹனி இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு உங்களுக்கு கால் வரும் இல்லைங்களா, உங்கள் லவர்கிட்ட இருந்தோ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்தோ யார்கிட்ட கால் வருங்களோ அவங்க நேம் போட்டுக்கோங்க. நான் சாக்லேட் அப்படின்னு போட்டுக்கிறேன். சாக்லேட் ஓகே. அப்புறமா அதையே திரும்ப கொடுங்க. அந்த இமேஜ் சாக்லேட் கீழே இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இமேஜ் கேட்கும். நீங்கள் போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ், எக்ஸாம்பிளுக்கு இந்த பொண்ணோட இமேஜை கொடுத்துட்றேன் பாருங்கள். அந்த மேலே இருக்கிற டிஸ்பிளேல உங்களுக்கு ஃபிட் ஆகிடுச்சு. பேட்ச் டு ஆட், கீழே பேட்ச் டு ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எங்கள் லோடிங் ஆகுது. கீழே பேட்ச் டு ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக மாறிடும். அப்புறம் ஃபோட்டோவோட ரைட் சைடு பாருங்கள், ஒரு நெக்ஸ்ட் பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தம் நீங்கள் நாலு ஃபோட்டோ ஆட் பண்ணுற மாதிரி வரும். அப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒரே ஃபோட்டோவாக இல்லாமல் தனித்தனியாக நீங்கள் உங்களோட ஃபோட்டோவாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோவாக இருக்கட்டும், யார் ஃபோட்டோவாக இருக்கட்டும், மொத்தம் நாலு ஃபோட்டோ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி எங்கள் ஃபேஸில் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு ரோஸ் அல்லது வீடு ஃபோட்டோ, மொத்தமாக ஹீரோயின் ஃபோட்டோ இது எது மாதிரி வேணாலும் ஆட் பண்ணுங்கள். மொத்தம் நாலு ஃபோட்டோ ஆட் பண்ணுற மாதிரி வரும், ஆட் பண்ணிக்கோங்க. நான் மொத்தமாக ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிறேன், எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போது டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ரீவியஸ் இந்த ப்ளே பட்டன் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், அது ப்ளே பண்ணுங்கள். கொஞ்சம் லோடிங் ஆகும். லோடிங் ஆகிற முடியும் வெயிட் பண்ணுங்கள். லோடிங் ஆகிற வரைக்கும் வெளியே போயிடாதீங்க, ஏன்னா இங்கே லோடிங் விட்டு வெளியே போட்டால் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து லோடிங் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள். இது குயிக்காக ஆகிடும். இப்போ ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு ப்ளே ஆகும் பாருங்கள். அந்த பொண்ணோட ஃபோட்டோ வந்துச்சு. அப்புறம் சாக்லேட் கிட்டேருந்து மெசேஜ் வர மாதிரி இருக்குது பாருங்கள். கீழே எக்ஸிட் ப்ரிவியூ அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அது கொடுங்க. நெக்ஸ்ட் இங்கே செகண்டாக ஒரு இமேஜ் இருக்கு பாருங்கள், அது கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள், ஐம் சாரி அப்படின்னு மெசேஜ் இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் கால் எடுக்கலை அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு ஒன்று திட்டுற மாதிரியோ இல்லை சாரி மச்சான் அப்படின்னு ஏதாவது சொல்கிற மாதிரியோ நீங்கள் எது வேணாலும் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தம் டைப் பண்ணிவிட்டு இதெல்லாம் பேக்ரவுண்டு ஃபிக்ஸடாக இருக்குது நம்ம செட் பண்ண இமேஜஸ்ஸு. இப்போ பாருங்கள் வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. ப்ளே ஆகி முடித்ததும் மேலே ரைட் சைடு எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் அப்படின்னாலும் சேவ் அப்படின்னு அர்த்தம். லோடிங் ஆகிட்டுருக்கு. லோடிங் ஆகிற வழி முன்ன மாதிரி எதுவும் வெளியே போயிடாதீங்க, ஏன்னா இங்கே வெளியே போயிட்டால் இது கட் ஆகிடும். 100% வர வழியும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வந்துடுச்சு. இப்போது வெளியே போயிட்டு உங்கள் எம்எக்ஸ் பிளேயரில் போய் செக் பண்ணி பாருங்கள். இது எக்ஸ்போர்ட் ஆன வீடியோ கேமரா அப்படின்ற ஃபோல்டரில் தான் உட்காரும். அதனால் கேமரா அப்படின்ற ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும். அவ்வளோதாங்க அந்த வீடியோ எடிட் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது சதீஷ்.